அவள்கள் என்பவர்கள் ஒவ்வொரு வீட்டின் மகாராணிகள். அவள் என்பது மாண்புமிக்க பதம். நம் பண்பட்ட பகுத்தறிவு சமூகம் பழமை காலத்திலிருந்தே தாய்வழி சமூகமாகத்தான் இருந்திருக்கிறது. தாய்வழி சமூகம் என்பதால் அவளே மகாராணி. அவ்வாறு மகாராணியாய் வீட்டையும் நாட்டையும் ஆண்டவள் தற்பொழுது தெரிந்தோ தெரியாமலோ மனித ஆணினத்தின் ஆதிக்கத்தின் கீழ் உட்படுத்த வேண்டும் என்ற மனநிலைக்குள் தள்ளப்படுகிறாள். அதாவது மனிதியானவள் மனித ஆதிக்கத்திற்குள் உட்பட வேண்டும் என்ற சமூக கருத்துக்குள் தள்ளப்படுகிறார். ஒருபொழுதும் அது ஏற்புடையதன்று என்றாலும் இல்வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கைக்குள்ளும் அது தெரிந்தோ தெரியாமலோ நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. தற்பொழுது நவீன காலத்திலும் ஆடவர் ஆடவியர் இருவரும் எம்என்சி என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு தொழில் நிறுவனங்களில் உயர்ந்த தலைமை பொறுப்புகளில் பதவி வகித்தாலும் மாதம் லட்சக்கணக்கில் பொருளீட்டினாலும் இருவரின் குடும்பத்திலும் ஆதிக்க போட்டி நிலவிக்கொண்டே இருக்கிறது. ஆணுக்கு அவளை அடக்கி ஆள வேண்டும் என்கிற எண்ணம் மேலோங்கிக் கொண்டுதான் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள். அதிலும் அந்த குடும்ப தலைவியானவள் தலைவனை விட உயர்வான பதவியில் உயர்வான பொறுப்பில் அதிக பொருளீட்டும் இடத்தில் இருக்கிறாள் என்றால் அவன் அவளை மதித்து அதற்காக அல்ல, இருவரும் அவள் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இருவருக்கும் சம பொறுப்பும் சம பங்கும் உண்டுதானே. அவள் எத்தகைய பொறுப்பில் இருந்தால் என்ன, எவ்வளவும் சம்பளம் வாங்கினால் என்ன, அவள் எனக்கு கீழானவள் தான் என்று அந்த ஆண் ஒரு பிற்போக்குத்தனமான வாதங்களை வைத்து அதனூடாக அவன் எவ்வாறெல்லாம் குடும்பத்திற்குள் அவளை மட்டம் தட்ட இயலுமோ கீழறக்க இயலுமோ அவ்விடயங்களையெல்லாம் முன்னெடுக்கிறான். சில நேரங்களில் காரி மூஞ்சியில் உமிழும் அளவு கூட வன்மமாய் நடந்து கொள்கிறான் அவன். அதையும் சகித்து கொண்டு அந்த குடும்ப தலைவியானவள் குடும்பத்தை வழிநடத்துகிறாள், தன் பிள்ளைகளை வழிநடத்துகிறாள் என்பது எவ்வளவு பெரிய மாபெரும் பக்குவ புரிதல் பெற்றவள் அந்த குடும்ப தலைவி அந்த மனிதி என்பதை நாம் உணர வேண்டும். இதுவே அவலுணர் அதிகாரி அல்ல, அவலுணர் அகராதி, அதிகாரம் பெற்றவன் அல்ல ஆண். இருவரும் தங்களுக்குள் அனுசரித்து பங்கிட்டு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவ்விருவரும். அது ஆணென பெண்ணென்ன? ஒரு ஆண் ஒரு பெண்ணை கை வைப்பதும் அடிப்பதும் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு சமூகத்தில் குடும்பத்தில் அல்லது ஒரு விடயத்தில் ஒரு விழாவில் இழிவுபடுத்துவதும் அவள் முகத்தில் காரி உமிழ்வதும் இது எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. எதற்கு இந்த பாலை போன கொடூர மிருகங்கள் ஒரு ஆணிற்குள் நுழைகின்றன என்பது தான் தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் அது மாபெரும் தவறு. ஒரு பெண்ணை என்னவாயினும் அவள் என்னதான் தவறே செய்திருந்தாலும் கூட அவளை மிகுந்த மாண்புடனும் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் வழிநடத்த வேண்டும் என்பது நம் முன்னவர்களின் வழி. நாமும் அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் ஒரு பொழுதும் அவள் நமக்கு கீழானவள் அல்ல. அது ஆணுக்காக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த சமூகத்திற்கு மாணவனாக இருந்தாலும் சரி அவள் எப்பொழுதும் உயர்வானவளே. எல்லா விடயங்களிலும் நம்மை விட மேலானவள் மேன்மையானவள். அத்தகைய மேன்மையானவள் குறித்து முன்னெடுப்பதே நம் அவலுணர் அகராதி.